வெல்கம் டு ஷசனா ஸ்வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நம்ம சேனலில் மயனீஸ் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்தில் சூப்பரான மயனீஸ் ரெடி ஆயிரும். ஸோ வாங்க இப்போ நம்ம எதை அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ 2 முட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இதை உடச்சி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா வெள்ளை மிளகு வந்து 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் 4 பூண்டுப்பல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதில் நான் வந்து வெள்ளை மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். மயனீஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குங்கிறக்காக நான் வந்து வெள்ளை மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இதே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துடலாம். நல்லா மிளகுலாம் அடிகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து அடித்து எடுத்துடலாம். இது நல்லா நான் அடி. இப்போ வந்து நான் வாசனை இல்லாத எண்ணெய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் நல்லா அடிச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றி அடித்து எடுத்துடலாம். நான் உங்கள்கிட்ட அடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஒன்றும் கொஞ்சம் மிச்சம் இருக்க எண்ணெயை ஊற்றிடலாம். அதில் 1/2 கப்பையும் இப்போ ஊற்றிட்டு இதோடு நான் வந்து வினிகரும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் இல்லாதவங்க 1/2 எலுமிச்சை பழத்தை வந்து வெட்டி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். வினிகர் வந்து 2 ஸ்பூனு. இப்போ இதே நான் அடித்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் வந்து அடிக்கல லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு திருப்பியும் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் அதை அடித்து எடுத்துடுறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணால் நல்லா நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் மயனீஸ். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மயனீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒருவேளை மயனீஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து இதை நான் பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மயனீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.